அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஐ வுட் லைக் டு கால் ஆன் ஸ்டேஜ் த வெரி வெரி பியூட்டிஃபுல் எவர் கிரீன் ஆக்டர் அம்பிகா மேம். படிக்கும்போது அதாவது அந்த பாராட்டு நல்லா தான் இருக்கு, பட் அவங்க செய்யற விதம் மனசுக்கு கொஞ்சம் பயமாவும் வருத்தமாவும் இருந்தது, அதுதான் கொஞ்சம் ஸ்கேரியா. நீங்க என்ன ரிப்ளை பண்ணி அனுப்புங்க சொன்னீங்க மேம்? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் எழுதாதீங்க, உங்க பாராட்டுகளுக்கு நன்றி பட் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஜாலியா ஜாலியா என்ன நடந்திருக்கு? ஜாலியா வந்து ப்ரொபோசல் எல்லாம் நிறைய வந்திருக்கு. கார்ல வரும்போது தானே சொன்னீங்க, அதனால ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஆ, அதுதான் கேட்குறேன். கல்யாணம் பண்ணுற ப்ரப்போசல் எல்லாம் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாதிரி இல்லை. எனக்குலாம் நடந்திருக்கு என்னென்னா, வருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி, சார் நீங்கள் நடித்த எல்லா படத்தையும் பார்த்துருங்க சார், சூப்பராக நடிக்கிறீங்க சார், அம்மா என்ன படம் நடிச்சிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது உண்டு, அது உண்டு. அந்த ஃபேன்ஸில் வந்து என்ன பார்த்துட்டு, நான் வந்து உங்கள் ஃபேனுங்க, நீங்கள் நடித்த அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்போவே தெரியும் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அந்த கிழக்கே போகும் ரயில் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு, ஆஹா ஓகே ராதிகா அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ராதிகான்னு சொல்லி பேசினவங்க இருக்காங்க, ராதான்னு சொல்லி பேசினவங்க இருக்காங்க, என் பேரை தவிர எல்லா பேரையும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் நடந்திருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே மேம், உங்கள் கையில் அந்த ஆன்சர் இருக்கு, ப்ளீஸ் டு பி அனௌன்சிங் த வின்னர். பெஸ்ட் வரிகள் தமிழ், மதன் கார்கி ஃபார் முன்னாள் காதலி ஃப்ரம் விருதன். அனைவருக்கும் வணக்கம். சைமா ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த விருதுக்கும் நன்றி. இந்த பாடலுக்கான சூழல் சக்தி சவுந்தரராஜன் இயக்குனர் வந்து மிருதன் படத்துக்கு எனக்கு சொன்னப்போ, ஒரு காதல் தோல்வி பாட்டு, நம்ம ரெகுலராக ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டில் நிறைய பாட்டெலாம் வந்துகிட்ருக்கல, அது மாதிரி பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்போவுமே வந்து ஒரு காதல் தோல்வி அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஒரு உறவு ஒரு ஒரு பிரிவு, அந்த பிரிவோட வழியில் வந்து ஒரு பெண்ணை திட்டுற மாதிரி, அவளை கொலை பண்ணணும் வெட்டணும், இப்படி தான் எல்லா பாடல்கள் நிறைய பாடல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இல்லைனா வந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேணாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரியான இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீமில் பாடல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இல்லை இந்த பெண்கள் எல்லாம் ஒட்டுமொத்த பெண்கள் இப்படி தான் சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி பாடல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் பாடல் பண்ணாமல் பெண்களை வந்து ஒரு மரியாதையோடு, ஒரு உறவு பிரியும் போது கூட ஒரு மரியாதையோடு பிரியலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்ன உடனே சக்தி சவுந்தரராஜன், கண்டிப்பாக எனக்கு எந்த இதுவுமே இல்லை, நம்ம இதே மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு உடனே மாற்றிக்கிட்டார். அவருக்கு முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து இமான் அவர்களுக்கு, ஏன்னா இந்த பாடல் வந்து ஒரு மெட்டு கொடுத்து அந்த மெட்டுக்கு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருனா இந்த பாடலில் சொல்ல வந்த விஷயங்கள் எதையுமே சொல்லியிருக்க முடியாது. அந்த டியூன்காகன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வரிகளை வந்து மாற்றி அமைச்சிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல வரிகள் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு மெட் அமைக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக இமான் அவர்களுக்கு வந்து நன்றி. இந்த பாடலை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த ஜெயம் ரவி, லக்ஷ்மி மேனன், ஸோ அந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர், தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து, அவர் வந்து மதன் கார் இருங்கம்மா, ஏம்மா அவர் நம்பர் வேணுமா? அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதாவது நிறைய பேர் வந்து இந்த இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்கல்ல, படிக்கும்போது அதெல்லாம் வாழ்க்கையில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு நான் நினச்சிருந்த அந்த கம்ப்யூட்டர் பற்றி படிக்கிறதுலாம், பட் அதையே வந்து ஃபுல்லாக லிரிக் ஆக்கி டோட்டலாக அதையே நீங்கள் வந்து சினிமா கொடுத்துருங்க, படித்த விஷயங்கள் அனைத்தையும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காகவே உங்களுக்கு. நன்றி, தேங்க்யூ மதன் சார், தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். ஓகே, த நெக்ஸ்ட் அவார்ட் இஸ் பாஷ் வாஷிங் மிஷின் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தமிழ், அண்ட் தி அவார்ட் கோஸ் டு பாஷ் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தமிழ் கோஸ் டு ஏ ஆர் ரஹ்மான். Maybe Manjima Mohan can collect the award on behalf of Rehman.
சூப்பரா பேசிட்டு போங்க. This is for Raman sir. I have no rights to talk about it. Thank you so much Raman sir, and thank you so much for making this album a hit. Thank you so much Manjima, thanks a lot.